ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உலகம் அறிவோம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ எல்லார் வீட்லேயுமே சீலிங் ஃபேன் இருக்குது. அது திடீர்னு ரிப்பேர் ஆகி நின்றுச்சுன்னா அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளே வீட்டிலே செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் ஃபேனை வந்து டெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மூணு லைனையும் கழட்டி வெளில எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக இது ரெண்டு வயர் இருக்கும், இது ரெண்டுமே கண்டன்ஸ் இருக்க வருது. இப்போ இதில் வந்து சிகப்பு கருப்பு இருக்குது. ஸோ நார்மலாக எல்லா ஃபேன்லேயும் பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் கருப்பு மூணு வயர் வரும். அதில் மஞ்சளும் கருப்பும் வந்து கண்டன்ஸ் இருக்க வரும், சிகப்பு வயர் வந்து அது நார்மலாக தனியாக வரும். இப்போ நீங்கள் அந்த கண்டென்சரை உள்ள வயரை மட்டும் ரெண்டையும் எடுத்து அந்த கண்டென்சரை வந்து ரெண்டையும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா டப்புன்னு சவுண்டு வரும், அது கரண்ட் ஷார்ட் ஆகும். அதுலேருந்து அப்படி ஷார்ட் ஆச்சுன்னா காயில் வந்து உள்ளே எரிஞ்சு போயிருக்கும். எரிஞ்சு போச்சுன்னா உள்ளே வந்து கரண்ட் சப்ளை ஆகாது. இப்போ வந்து மெயின்லேருந்து கரண்ட்டு இங்கே கொடுக்குறோம்ல, கொடுக்கும்போது கண்டென்சர் வழியாக தான் உள்ளே போகும். உள்ளே ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா வெளில வந்து கரண்ட் வந்து கண்டென்சர்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் கழட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கையில் படாமல் டஸ்ட் வச்சு கழட்டுங்க. கையில் பிடிச்சின்னா உங்களுக்கும் ஷாக் அடிக்கும் லைட்டாக. ஸோ அது வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது, லைட்டாக சுருன்னு இழுக்கும். இது வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு மொதல் விஷயம் செக் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து எப்படி டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு சுற்றி பாருங்கள். ஏன்னா பேரிங் உண்டில் பிடிச்சிருந்தா கூட அந்த ஓடாமல் நிற்கும். ஓடாமல் நிற்கிற பேரிங் பிடிச்சா எப்படி இருக்குன்னா, ஃபேனை போட்டோன்னா ஒரு சவுண்டு மட்டும் வரும், ஃபேனு ஓடாது. அது எப்படின்னா பேரிங் உள்ளே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா காயில் நல்லாயிருக்கும், ஆனால் பேரிங்கை ஸ்டக் ஆகிருக்கனால உங்களுக்கு வந்து ஃபேன் ஓடாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பேரிங் பிடிச்சிருக்கலாம், பேரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா காயிலாம் நல்லாயிருக்கும், நீங்கள் பேரிங் மட்டும் மாற்றினா சரியாயிரும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கண்டென்சர் வந்து நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஷார்ட் ஆகாது, பட் நல்லா வேணால் ஃபேன் போட்டால் ஓடாது. அது என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட்டு எடுத்து மூணுத்துக்கும் கரண்ட் வருதான்னு செக் பண்ணுங்கள். மூணு வயர்லையும் செக் பண்ணிவிட்டு நாலாவது வந்து பாடியிலையும் வச்சு பாருங்கள். பாடியிலையும் கரண்ட் வந்துச்சுன்னா உள்ளே வந்து ஷார்ட் ஆகிருக்கும். காயில் ஷார்ட் ஆனால் பாடியில் கரண்ட் வரும். மற்றபடி இந்த கண்டென்சர்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கரண்ட் வந்து பாடி ஷார்ட் ஆகி உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட் நார்மலாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அது எப்படின்னா ஒரு லைன் மட்டும் உள்ளே எரிஞ்சிருக்கும். ஒரு லைன் எரிஞ்சுனா நீங்கள் ஃபேனை போட்டிங்கன்னா கரண்ட் நார்மலாக உள்ளே போகும், ஆனால் வெளியில் வந்து இந்த மாதிரி தெரியாது. ஸோ கண்டென்சர்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பாடியில் வச்சு பார்த்தீங்கன்னா பாடி ஆச்சுன்னா அதுவும் வந்து காயில் தான் போச்சு. காயில் போச்சுன்னா நீங்கள் கடையில் கொடுத்து எலக்ட்ரிஷன்ட்டு கடையில் கொடுக்கலாம், இல்லை நீங்களே நேராக போய் அந்த கடையில் கொடுத்து நீங்கள் காயில் கட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து தலையில் ஓடும். ஸோ அதுவும் இப்படி இதே தான், காயில் ஷார்ட் ஆகிரும் உள்ளக்கு வந்து. ஸோ காயில் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ரொட்டேஷன் திரும்பிடும், தலையில் ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இன்னொன்று ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக ஓடும் ஃபேனு, அது வந்து கண்டென்சர் ஃபால்ட்டாக இருந்தாலும் அப்படி இருக்கும், காயில் ஷார்ட் ஆனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு பாயிண்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் காயில் நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் கொண்டு கொடுத்து காயில் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஃபேன் எப்படி ரீவெண்டிங் பண்ணுறாங்க, ஸோ காயில் எப்படி புதுசாக கட்டுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.